மாலை வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் ஓடிடி பிளஸ் கிராண்ட் லான்ச்சிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு லான்ச் ஹிஸ்டரியில வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதிகப்பத்திரியான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகினி சமையல் ப்ரோமோ போட்டப்பே ஒரு 20% ஆயிருக்கிறதா வந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு எபிசோடா ரிலீஸ் பண்றப்ப அதிகப்படியான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இந்த லான்ச் வந்து கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டர் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் சார்பாக மிஸ்டர் எம் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டெலிவிஷன் பார்க்கறது ஒவ்வொரு ஸ்டேஜில் இருந்தும் டெலிவிஷன் பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் கேபிள் டிவியிலேருந்து டிடியிலேருந்து கேபிள் டிவி மாறிச்சு, கேபிள் டிவிலேருந்து டிடிஹெச் மாறிச்சு. இந்த ரெண்டு விஷயங்களை வந்து மேலே ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் ஓடிடி. நிறைய பேர் இந்த ஓடிடின்றது ஒரு பஸ்வேர்ட், எல்லாருக்கும் ஓடிடி ஓடிடின்னு தெரியும் பேர். ஆனால் ஓடிடினா என்னன்னு சொல்ல தெரியுமானா முக்காவாசி பேருக்கு இந்தியாவில் தெரியாது. இந்த ரெண்டு கேபிள் டெலிவிஷனும் டிடிஹெச்சுக்கும் மேலே ஒன்று ஓவர் தி டாப் போடலாம் அப்படின்னு ஓடிடியை லான்ச் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு ஓடிடி தான் பஸ்வேர்டாக மாறிச்சு. எங்களுடைய நிறுவனம் ஓடிடி ப்ளஸ் என்ற ஒரு ஓடிடியை இங்கே கொண்டு வர்றது காரணமே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொன்னி எங்களுடைய விளம்பரத்திலேயே பார்த்துருக்கலாம். இந்த நிறுவனத்துக்கு உறுதுணையாக இருக்கிற எங்களுடைய டெக்னிக்கல் டீம் எல்லாரும் மிக சிறப்பாக இதை பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் முக்கியமாக இந்த கண்டென்ட்டு தான் கிங் அப்படின்றதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. எப்படிப்பட்ட ஒளிபரப்பையும் எப்படிப்பட்ட கண்டென்ட்டையும் நம்ம கொடுக்க போகிறோம் அதை பேஸ் பண்ணி தான் ஓடிடியோட வளர்ச்சி. அதனால் உங்களுடைய முழு ஆதரவோட கண்டென்ட்டை பெஸ்ட்டு கண்டென்ட்டை கொடுத்து எங்களுடைய டெக்னிக்கல் டீம் பெஸ்ட்டு வியூவர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கன்றதை தெரிவிச்சுக்கிட்டு உங்களை எல்லாரையும் வருக வருகின்ற வரவேற்று நன்றி குடிக்கிற விடைபெறின். நன்றி, வணக்கம். மீடியா பிரைவேட் லிமிடெட் அனதர் டைரக்டர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மிஸ்டர் சுதாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். கடைசியில் இருக்கவங்க கேக்குதா? எல்லோருக்கும் மாலை வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் எல்லாரும் பொறுமையா இருந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சில டெக்னாலஜி அப்டேட்ஸ். யாரெல்லாம் இந்த இப்போ ஒளிபரப்புன பிக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க? ஸோ அதை ஓடிடியில் பார்த்துருந்தீங்கன்னா ஓடி ஓட்டி பார்த்துருப்பீங்களா? ரொம்ப நேரம் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது. பட் ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்டாக இருக்க போகுது இந்த ஓடிடி ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓடிடி ப்ளஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான். ஆனால் ஹோம் க்ரௌண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ வந்து நம்ம ரன் பண்ணுறோம் சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில். இது வந்து ஆக்சுவலாக 11th பிளாட்ஃபார்ம். சவுத் இந்தியாவில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்மளோட சோலா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு தெரியாது, பட் இந்த மேடை மூலமாக அங்கே தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இட் வில் பி அப் டு த மார்க் லைக் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் ஹாட் ஸ்டார் ஆர் ப்ரைம். ஸோ இது ஹோம் க்ரௌனாக இருந்தால் கூட, பட் வி ஆர் டேக்கிங் இட் டு 177 கண்ட்ரீஸ். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60-80 million யூசர்ஸை வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவ்வளோ 10 பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ணும்போது நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் கண்டென்ட். சார் சொன்னார் கண்டென்ட் இஸ் கிங். ஓகே ஓகே, கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொன்னாங்க, பட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த காட். அந்த ஆஸ்பெக்டை தான் நாங்கள் வந்து பெரிய லெவலில் இங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம். ஆல்மோஸ்ட் 10 மேஜர் சிண்டிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இங்கேருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம ஓடிடி ப்ளஸ்லேருந்து சிண்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ் மூலமாக கொடுக்குறோம். ஸோ அப்படின்னா இந்த ரீச் இட் வில் பி அரவுண்ட் 60-80 million பீப்புள் இன் இந்தியா அலோன். ஸோ 177 கண்ட்ரீஸ்னால் நீங்கள் பார்க்கலாம், த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் ஹஸ் டு மேட்ச் தி ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ். அது வந்து வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ், ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்லாம் தாண்டிட்டு அதை தாண்டி எக்ஸ் சென்டர், அதுதான் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஸோ கண்டென்ட் நம்ம பண்ணும் போதே வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட்
ஆன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் தி கண்டென்ட் டுவர்ட்ஸ் தி ஹோல் வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஜியாகிரஃபி. அதுவுமே பார்த்திங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது இப்போது. அப்போது என்ன கீ டிஃப்ரென்ஷியேட்டர் ஓடிடி ப்ளஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் டேக்கிங் தியேட்டர் டு ஹோம். அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது, ஓடிடி இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது கீழேருந்து நிறையா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யூ கனாட் மேட்ச் தி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் தியேட்டர் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். பட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து வாட் வி ஆர் கோயிங் டு கிவ் இஸ் த்ரூ தி விஆர் ஹெட்செட். ஸோ நம்மளோட ஆப் வந்து விஆர் ஹெட்செட்லேயும் இருக்க போது ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டுறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் தி இந்த மீட்டிங்க்கு அப்புறம் சைடில் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் தி ரியல் விஆர் தியேட்டர். வி ஹவ் கிரியேட்டட் டூ விர்ச்சுவல் தியேட்டர்ஸ் இன்சைட் தி விஆர் ஹெட்செட். ஓ ஒன் செகண்ட். ஸோ இந்த விஆர் ஹெட்செட்டை வீட்டில் உட்காந்துட்டு இஃப் யூஸ் put like this. So இங்கேருந்து we have created one theater, two theaters actually. One is like an IMAX theater, the other one is a normal small mini theater like this. So இங்கேருந்து you can watch all the content directly at home. உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து இட் இஸ் கோயின் டு பி அ ரெவல்யூஷனரி திங் பிகாஸ் இந்த டெக்னாலஜியில் திஸ் நாட் ஓன்லி ஸ்ட்ரீமிங் ஆஃப்லைன் மோட் ஆல்சோ இஸ் தேர். ஸோ டோட்டலி not only 2D content, not only 3D content, it is going to be 360 and 3D content. Altogether, we are going to stream it through the headset, VR headset. So, appa veetla inde you can enjoy the theater experience. So, adukkundana content irukka appdin pathinga inna edhukku romba kammiya irukku. But over the period of time, what will happen is emerging technologies vandu catch up pandrathukku konja time edukku. But ultimate destination appdin sonna technology will catch up very fast and the transformation is going to be very fast. So appdin paakrappo inna konja naalukle nama 3D padam taandi ipo 360 3D film eduka aarambichiruvom veetukku kondu poi 2D content 3D content 360 3D content. So the cost of the headset will come down drastically once the volume increases. So appingrappa going forward there is a major chance that the filmmaking itself is will be completely different. So and the aspect of na cover pannanum appdi nenchen. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஜஸ்ட் அ ஸ்மால் அப்டேட் தான் கொடுத்தேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் யூ வில் கெட் கண்டினியூஸ் அப்டேட்ஸ் ஃப்ரம் ஓடிடி ப்ளஸ் டுவர்ட்ஸ் 360 3D கண்டென்ட் ஆஸ் வெல் அஸ் தியேட்டர் டு ஹோம் வித் அ விர்ச்சுவல் தியேட்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். லான்ச்சிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் எனது நம் மேடைக்கு அழைக்கப் போகிறேன். தேசிய விருது பெற்ற இயக்குனர், மக்கள் செல்வனை சினிமாவிற்கு கொடுத்த கதை காதலன், கலையின் காதலன் இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த படம் வந்து இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். புறா பந்தயத்தை இதற்கு முன்னாடி எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ விதமா காட்டியிருக்காங்க, ஆனா அதை இப்படியும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னை நிரூபித்த ஒரு இயக்குனர், பைரி திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஜான் கிளாடி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திரு ஜான், அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓடிடி ப்ளஸ் அறிமுகளாவலிற்கு கலந்து கொண்டதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினிமா சுச்சுவேஷனுக்கு சின்ன படங்கள், பெரிய ஹீரோஸ் இல்லாத படங்களுக்கு ஓடிடி தான் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ என்னோடய பைரி படமும் February 23rd ரிலீஸ் ஆகிருந்தது. தியேட்டரிக்கல் சுச்சுவேஷன் வந்து ஒரு பெரிய இது கிடைக்கல. பட் இப்போது வந்து லாஸ்ட்டு April 10th நமக்கு வந்து ஓடிடி ரிலீஸ் ஆகிச்சிது. ஸோ ஓடிடி ரிலீஸ் ஆனதுலேருந்து நமக்கு வந்து இன்றைக்கி ஸோ பெர் டே இப்போ அந்த ரிலீஸ் ஆன இதில் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100,000 வேறாவது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது அதில் பார்த்துட்டு தான் வந்து உங்கள் படம் பார்த்தேன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு தேட்டரில் வந்தப்போ பெரிய ரெஸ்பான்ஸு யாரும் பெரிய அளவு மெசேஜஸோ வாழ்த்துக்களோ எதுவுமே சொன்னதில்லை. பட் இந்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஸோ ஒரு அடையாளம் போடுறதுக்கு ஒரு உதவியாக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி இந்த அறிமுகமாக இருக்கிற ஓடிடி ப்ளஸ் வந்து
இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவுக்கும் ஒரு நல்ல சினிமாக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவியாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். இயக்குனர் திரு கே சங்கர் அவர்கள், இயக்குனர் திரு சீனராமசாமி அவர்கள், ஜான் கிளாடி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். அடுத்ததான் நான் அழைக்க இருக்கிற இயக்குனர், கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல ஒரு சாலிடான இடத்தை பிடித்து விமர்சன ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி நல்ல ஒரு பெயரை வாங்கியிருக்க ஒரு படம் ஒரு நொடி. இந்த படத்தோட இயக்குனர் திரு மணிவர்மன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஓடிடி இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனோம்னா நம்ம சிறு பட்ஜெட்டாக இருக்கட்டும், எந்த படங்களாக இருக்கட்டும், வெளிவந்ததுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் வந்து ரீ ரிலீஸ்னு அடுத்தடுத்த தேட்டரில் அதே வீக்கில் இல்லை ஒரு 10 நாள் கழிச்சோ 15 நாள் கழிச்சோ தேட்டரில் ரிலீஸ் ஆகும், திரும்ப போய் பார்ப்போம் அந்த வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் நம்ம நினச்ச நேரம் அந்த படத்தை பார்த்துக்கலான்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது சொல்ல போனால் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல விஷயம்தான், தயாரிப்பாளர்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம்தான். இப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு முக்கியமாக நம்ம நன்றி தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த ஓடிடி ப்ளஸ் பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இன்னைக்கு இந்த இடத்துல வந்து ஓடிடி பிளஸோட லான்ச் இருக்க சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருக்கிற பல இயக்குநர்கள் தங்களுடைய படங்களை பெருசா எடுத்துட்டு அவங்க வந்து பெயர் எடுத்துக்கல, தான் எடுத்த படங்களை பெரிதாக பேச வைத்து பெயர் எடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் கிடா படத்தின் இயக்குனர் திரு ரா வெங்கட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓடிடி ப்ளஸ் அதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை முதல் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட கேபிள் சங்க சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சின்ன படத்தை எடுத்துகிட்டு அதை தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு பெரும் போராட்டம் போடும்போது நம்ம அந்த ஓடிடி மூலமாக தான் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தேன் அந்த படம். இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு வந்து இந்த ஓடிடி மூலமாக தான் கிடச்சிச்சு. அதனால் இனி வர்ற காலங்கள் வந்து ஓடிடியாக தான் இருக்கும் இந்த சின்ன படங்களுக்கு. ஏன்னா பெரிய படங்களுக்கு வந்து தேட்டர்கள் அதுவே பெரிய போராட்டமாக இருக்கும்போது நம்மளுக்கு அதுமான இடம் கிடைக்கல. அதுக்கு வந்து இந்த ஓடிடி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த ஓடிடி ப்ளஸ் மூலமாக இன்னும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குநர்கள் வரணும், அவங்களோட இந்த மாதிரி நிறைய ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கிற நிறைய படங்கள் வந்து இந்த ஓடிடி மூலமாக மக்கள்கிட்ட வந்து சேரணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஸ்ரீராமசாமி அவர்கள் இயக்குநருக்கு ஒரு மனன்ற கொடுப்பார். அடுத்ததாக படத்தின் இயக்குனர் திரு கண்ணசாமி ராமச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கேபிள் சங்கர் சார் வந்து சும்மாவே ஒரு கமர்ஷியல் தாட் இல்லாமல் வட்டார வழக்குக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போதுலேருந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும், ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புகிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து என் மூலியமாக என் படம் மூலியமாக 1 ரூபா கூட அவருக்கு எதுவும் கிடைக்கல. ஆனால் அவருக்கு வந்து இது வந்து பேஷனாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரணம் அந்த மனிதர்கள் குறைவு, வணிக நோக்கம் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க இடத்துல. ஏதோ ஒரு படம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவர் படம் மாதிரியே எடுத்துக்கிட்டு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்தவங்க எல்லாருமே, எனக்கு முன்னாடி வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு பண்ணியிருக்காரு. சக்தி சார், சக்திவேலன் சார் அறிமுகப்படுத்தி வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய அளவு சப்போர்ட்டாக இருக்காரு. இவர் ஆரம்பிச்சிருக்க இந்த ஓடிடி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும், அது மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும். என்னென்னா ஒரு என்னை மாதிரி ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் அப்போ அதவே கொண்டு வந்து பத்திரிகை மூலிமா உங்கள் மூலிமா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தவர், இது இப்படி ஒரு தளத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் மூலிமா ஆமாம் வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இனி எனக்கு பின்னாடி வர்ற படங்களுக்கு வந்து யாரோட அறிமுகமும் தேவையில்லை. நேராக அவர் ஆஃபீஸில் போய் அவரை சந்திச்சிட்டா போதும், அதுக்கான விடிவு பிறந்துடும். அதனால் பத்திரிக்கைக்காரங்க மனசு வச்சா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும்.
ஓடிடி ப்ளஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும், தமிழ் சினிமாவுக்கு என்ன மாதிரி ஆளுக்காகவாது இது ஒர்க் அவுட் ஆகணும், அப்படி இது பெருசாக வரணும்னு வாழ்த்து வேண்டிக்கிறேன். தம்பி இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஓடிடியை படங்கள் எந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோ அதே அளவுக்கு வெப்சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன வெப்சீரிஸில் அதிகப்படியான வந்து ரன்னிங் டைம் இருக்கிற ஒரு வெப்சீரிஸ் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து இந்த வெப்சீரிஸ் எடுத்திருக்கு. கூசை முனியசாமி வீரப்பன் சீரிஸ் பற்றி தான் சொல்கிறேன். இதன் இயக்குனர் சரத் ஜோதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எந்த கருத்தை எங்கே சொல்லணும் அப்படிங்கிற நிறைய சிக்கல்கள் வந்து இப்போது நமக்கு இருக்குது. ஸோ தியேட்டரில் சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும், அதே மாதிரி ஓடிடியில் சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது புது ஓடிடி வரும்போது அந்த சிக்கல்கள் நிறைய விலகும்னு நான் நம்புகிறேன். இந்த ஓடிடி அந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரத்தை நம்ம எல்லாருக்கும் தரோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது உருவாக்கி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுகிறேன், நிறைய விஷயங்கள் பேசிங்கன்னு நினச்சேன். ஆனால் மிகச்சிறந்த ரன் டைமாக இதாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த குறையை வந்து அடுத்த ரைட்டர் வந்து என்னோட நண்பர் தீர்ப்பாருன்னு நினைக்கிறேன். கூசை முனியசாமி வீரப்பன் சீரீஸ் உடைய ரைட்டர் திரு ஜெயச்சந்திர ஹாஸ்மி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். அது நிறைய ரன் டைம் இருக்கிற சீரீஸ் இல்லை, நிறைய பேர் பார்த்த சீரியஸ், அது ஒரு சின்ன திருப்பம். ரன் டைம்னா ரொம்ப நீளமான சீரீஸ் நினச்சிப்பாங்க, அது நல்ல ஒரு சுருக்கமான வீரியமான சீரீஸ் தான் எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா படைப்பாளியோட அல்டிமேட் நோக்கமே வந்து தன்னுடைய படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வேஸ்டி கட்டி காட்டில் ஆரம்பித்து கொட்டா இப்போ மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிது. ஆனால் அதில் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் நடுவில் இப்போ வளர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய படைப்பாளி வந்து எடுத்துட்டால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியாது, உள்ளே ஏகப்பட்ட கார்பரேட்லேருந்து பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த சூழலில் ஒரு படைப்பாளியோட படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எந்த பிளாட்ஃபார்மும் இப்போ தமிழ் சூழலுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரி தான், ஆரோக்கியமான ஒரு முயற்சி தான். ஸோ அப்படி ஒரு முயற்சி ஆரம்பித்ததுக்கு ஓடிடி ப்ளஸ்க்கு ரொம்ப நன்றி, ஒரு படைப்பாளையே நன்றி சொல்லிடுறேன். அந்த விஆர்லாம் வச்சு காமிச்சாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் டெக்னாலஜி என்னன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. கேபிள் சங்கர் அண்ணன் வந்து ரொம்ப இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஆள், எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காள், அது அவர்கிட்டருந்து எனக்கு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அது. ஸோ அதுக்கும் நன்றி. ரெண்டாவது, நான் வந்து சீனுராம சாருடைய ஸ்டூடெண்ட் நான், அவர் எனக்கு குரு. அவர் கூட இந்த ஒரு மேடல் இருக்கிறதுக்கும் அவர் கையில் இந்த அவார்டு வாங்குறதுக்கும் அரேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதுக்கும் தனியாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அஸ்மி வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு மாதிரி வந்து என் முன்னாடி வந்து நின்னாப்புல இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு எழுதி இயக்கி வந்து நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதிகப்படியான மக்கள் பார்த்த வெப்சீரிஸின் அனதர் ரைட்டர் மிஸ்டர் வசந்த் பாலகிருஷ்ணன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் உடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, இப்போ நக்கீரன் இல்லை அப்படின்னா கூசமுனுசாமி வீரப்பன் அப்படின்ற சீரீஸ் வந்து சாத்தியம் இல்லை. அதே போல் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்ற இந்த தளங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீச்சோட நாங்கள் உருவாக்கிய அந்த கூசமுனுசாமி வீரப்பன் சீரீஸ் வந்து இந்த வீச்சோட வந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது படைப்புகளுடைய அந்த சாத்தியத்தை வந்து பாசிபிலிட்டிஸை வந்து தொடர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக்கிட்டே இருக்குது. இப்போது இங்கே ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட படைப்புகளை பார்க்கும்போதும் அந்த நம்பிக்கை தான் வந்தது. நம்ம டேபுவாக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியாது, சினிமாவில் சீரியலில் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுவும் இப்போது கேபிள் சங்கர் சாருடைய சீரீஸில் வந்து ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயங்கள் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சாத்தியங்களை தொடர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஓடிடி ப்ளஸ் வந்து அதை இன்னும் அதிகமாக்கும்னு நம்பிக்கை பிறந்திருக்கு. அதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார். என்னவர் வழக்கத்தில் இருந்த யோகி பாபு அவர்களை யதார்த்தத்திற்கு திருப்பிய ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்கும் ஒரு இயக்குனர், எங்களுக்கு வந்து ஒரு சீனியர், ஆர்ஜிக்களின் முன்னோடி,
குரு இயக்குனர் திரு பாலாஜி வேணுகோபால் அவர்களை பேச வருமாறு அன்புடன் கேட்கிறேன். வயசானவங்க கருதல ஒரு சந்தோஷம் ரோஹினிக்கு, பரவாயில்ல. இங்கே எல்லாரும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் கமிங். இது நான் கேபிள் சங்கர் சார்பாகவே சொல்லுவேன், பிகாஸ் கேபிள் சங்கர் என்னோடய நண்பர் கிடையாது, ஹீ இஸ் லைக் மை ஃபேமிலி. இங்கே வந்திருக்கிற நிறைய பேர், இப்போ நான் கேட்டேன்னா எத்தனை பேர் கேபிள் சங்கருக்காக வந்திருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் கை தூக்குவீங்க. அந்த அளவுக்கு கேபிளினுடைய நலம் விரும்பிகளும் நிறைய பேர் இருக்காங்க, வேண்டப்பட்ட விரோதிகளும் நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவர்கிட்ட பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, ரொம்ப உண்மையான ஒரு நபர் என்னை பொறுத்த வரைக்கும். நல்லா இருக்கோ இல்லையோ, வெளிப்படையாக முகத்தில் சொல்கிறது ஒன்று ஒரு பெரிய குவாலிட்டி, அது ரொம்ப அழகாக பண்ணுவார். இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் சினிமாவை காதலிப்பாங்க அப்படின்வாங்க, இவர் சினிமாவை கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுவார். நான் பார்த்த வரைக்கும் சினிமா வந்து அந்த அளவுக்குலாம் இவ்வளோ தீவிரமாக ஒருத்தர் காதலிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு படம் ஓடலைன்னா அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசரோட இவர் பாவம் ரொம்ப உட்காந்து ஃபீல் பண்ணி அந்த படத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது சம்மந்தமே இருக்காது, யார்கிட்டயோ பேசுவார், அந்த டைரக்டர் யாரையோ மீட் பண்ணி வைப்பார், அவங்களாம் திருப்பி இவருக்கு ஏதாவது பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியாது, பட் ஹீ வில் டெஃபினெட்லி கம் அவுட் வித் சம்திங் குட். ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி ப்ளஸ்ன்றது வந்து இது ஒரு சாதாரண விழாவாக பண்ணியிருக்கலாம், பட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தோணுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் நான் தான் இன்ஃபேக்ட் டெக்னிக்கலி லக்கி மேன், ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின யாருக்குமே ஒரு பெரிய ஸ்டார் கிடைக்கல, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பைரி பார்த்தேன், கிடா பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் என் படம் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல, பட் அதை பற்றி நான் கவலையும் பட மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு இருந்த சூழ்நிலை எனக்கு தெரியும். வட்டார வழக்கும் நான் பார்த்துருக்கேன், இந்த எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், அது எல்லாமே டெக்னிக்கலி கேபிள் சொல்லி தான் நான் பார்த்தேன், அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு நல்ல படத்தை வந்து தூக்கி நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுற அவருக்கு முதல்ல ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும்னு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். அடுத்தது நிறைய பேர் சொன்னாங்க, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழகான ஒரு கவிதை பிடித்தேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் மதுரையிலையோ எங்கேயாவது நான் சினிமா எடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பினா, போ போடா போ எங்கேயாவது போய் ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நிற்பா கடைசியில் அப்படின்னு அம்மா அப்பா திட்டி அனுப்புவாங்க அப்படின்னு. இன்னைக்கு டெக்னிக்கல் எல்லாருமே பிளாட்ஃபார்ம் கிட்ட தான் போய் நின்றுட்டு இருக்கோம், அது ஏதோ வாழ்த்தா மாறிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என் வாழ்க்கையில் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ண ஒரு மேஜிக் மட்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா என் வாழ்க்கையில் ப்ரெஸ் ப்ளே பண்ண ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் இருக்குது, நான் அதுக்கும் தேங்க் பண்ணணும். பட் இந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன், என் படம் கடந்த வருடம் செப்டம்பர் 1 ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க, செப்டம்பர் 28 ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. பட் 10 படம் சேர்ந்து வந்ததில் வந்து லக்கி மேன் ஒரு படத்தை நாங்கள் பொசிஷன் பண்ணுறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு அடுத்த படங்கள் வந்துருச்சு, பட் நோ குவாம்ஸ். ஆனால் அந்த 28 ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு அமேசான் ப்ரைமில் கிட்டத்தட்ட ஆல் இண்டியா லெவலில் ஸ்ட்ரீமான அமேசான் ஃபிலிம்ஸில் நம்பர் 3 நம்பர் 4லேயே கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருந்துச்சு அந்த படம். எனக்கு முன்னாடி என்ன படம் அப்படின்னா ராக்கியார் ராணின்னு ஒரு படம், கரஞ்சோர் படம், அதுக்கு அடுத்த படம் ஜெயிலர் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு படத்தோட பட்ஜெட் அப்படின்றது நீங்கள் என்னன்றது உங்களுக்கே தெரியும், என் படத்தோட பட்ஜெட் என்னவாக இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். பட் ஓடிடி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்லாம் அவனுக்கு கவலை கிடையாது, கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவன் எந்த படத்தையும் தூக்கி கொண்டாடுறதுக்கு தயாராக இருப்பான். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் பிளாட்ஃபார்ம்ஸ் வருது அப்படின்றது வந்து என்ன மாதிரி இருக்கக்கூடிய படைப்பாளிகள் இன்னும் நிறைய படைப்பாளிகளை உருவாக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு தளம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். அண்ட் சீனு ராமசாமி சாருக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவர் தென்மேற்கு பருவக்காற்று படம் எடுத்துகிட்டு வரும்போது ஹலோ எஃப்எம்ல அவர் விஜய் சேதுபதி அண்ட் அந்த டீம் எல்லாருமே வந்து நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஐ திங்க் அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் அவங்க வந்து போனாங்க, ஃபஸ்ட்டு ஷோக்கே போனாங்க. எனக்கு இன்னும் நான் சொல்கிறேன், எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, படம் ஓடுது ஓடலன்றது ஒரு கவலையே கிடையாது, என் வாழ்க்கையில் நான் நல்ல படம் மட்டும்தான் எடுப்பேன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருக்கார். இதுலேருந்து இன்னும் 25-30 வருஷம் கழித்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர்ப்பறவை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்க முடியாது, தர்மதுரை மாதிரி ஒரு படத்தை ஒரு டைரக்டரால் எடுக்கவே முடியாது, அவ்வளோ நல்ல படங்கள் அது. அதுதான் என்னென்னா, அது எப்படின்னா டெக்னிக்கலி ஒரு அணில் மாதிரி, அது எத்தனை பேருக்கு அணில் கதை தெரியும் தெரியாது. அணில் என்ன பண்ணுமா, உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10% காடுகள் வந்து அணில் தான் ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. ஏன்னா அணில் ஏதாவது பழத்தை சாப்பிட்டுச்சுன்னா அதனுடைய விதை என்னைக்காவது நமக்கு தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை புதைச்சி வச்சுட்டு அது போயிடுமா, அது மறந்துடுமா டெக்னிக்கலி, அப்படி அது புதைச்சி வச்ச விஷயங்கள் தான் மிகப்பெரிய காடுகளாக இருக்குன்னு அந்த மாதிரி அவர் பண்ணுறது எல்லாத்தையுமே நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஒரு ஆனர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதும் அவர் பண்ணுற ஒரு நல்லது தான் நான் நினைக்கிறேன். என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஒரு ஏகலைவனாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பாலு மகேந்திரா சார் கையால் நான் ஏதோ ஒன்று வாங்க போகிறேன்னு எனக்கு தோணுது அவர் மூலமாக வாங்குறது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்கள்.
அப்புறம் குறிப்பாக என் தம்பி ஜெயச்சந்திர அஷ்மி ரொம்ப அடக்கமாக பேசிட்டான். இப்போது சமீபத்தில் வெளியான லேபிள் வெப்சீரீஸ்க்கும் அவன் தான் ரைட்டர், ரொம்ப மிகப்பெரிய ரைட்டர் அவன். பார்த்தா கொஞ்சம் அமைதியாக இருப்பான், பட் ஹீ இஸ் கோயிங் டு பி அ டைனமிட் வெரி சூன். ஐ எம் வெரி சூன் ஹீஸ் அ டைனமிட் ரைட் நவ், பட் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசாக வெடிப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது என்ன பண்ணணும்னு. அண்ட் இந்த டீமுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த டீமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி எல்லோரும் இருப்போம் சார், நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோம், ட்வீட் போடுவோம், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவோம், வாழ்த்துக்கள்லாம் திருச்சிடும். ஆனால் நாளைக்கு ஆஃபீஸில் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, எந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் ஒரே சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் வச்சுருக்கேன், இன்டென்ட் நல்லா இருக்கிற கண்டென்ட்டை எடுங்க, வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சார். தேங்க்ஸ். அடுத்ததாக நீங்கள் எல்லாரும் அதிகமாக வந்து விமர்சனம் கொடுத்த ஒரு நல்ல படம், அந்த படத்தை கொடுத்த கண்ணகி படத்தின் இயக்குனர் திரு யஷ்வந்த் கிஷோர் அவர்களை மேடைக்கு அழைக்கும் வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஆனால் இயக்குனர் வந்து அவசர நிமித்தம் காரணமாக வெளியில் போயிருக்காரு, அவரோட அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்து மேடைக்கு வந்து மொமெண்டோ வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. வந்து கேபிள் சங்கர் சார், உங்க நீங்க தான் பேசணும், பட் அதற்கு முன்னாடி நீங்க வந்து இவ்வளவு நேரம் வந்து நிறைய ப்ரோமோஸ் பாத்திருக்கீங்க ஓடிடி பிளஸ் உடைய இதுல, இந்த ஃபெமினிஸ்ட் பாத்திருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து த சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் மூவி பாத்தீங்க. சோ அந்த டீம் வந்து இங்க இருக்காங்க, அவங்கள மேடைக்கு ஏற்றி ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அமையலனா கூட ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் சங்கர் சார் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபெமினிஸ்ட் டீம் வந்து கூப்பிடலாமா வாங்க. The feminist team, ஒட்டுமொத்த டீமும் மேடைக்கு வரவும். The feminist team உடைய கதாநாயகன் கதாநாயகி மேடையில் இருக்காங்க. Thank you, sir. அடுத்ததாக சென்டென்ஸ் படத்துடைய டீம் தயவுசெய்து மேடைக்கு வரவும், ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். அடுத்ததான் இங்க பலர் ஆர்வமோடு எதிர்பார்த்த த பிகினிங் சமையல், அந்த டீம் மாடல்ஸ் யாரும் வரல, அந்த ப்ரொடியூசர் சூப்பர் நோவா டீம்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அவங்கள அன்போடு மேடை கேட்கிறேன். வணக்கம், நமஸ்தே, சுஸ்வாகத்தம், சத் ஸ்ரீகால், கேம் ஷோ, காமாகனி, அதாப், சலாம் வாலிகும் டு ஆல் மை லவ்லி மீடியா ஃப்ராட்டர்னிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹியர், அ ஃபியூ ஆஃப் யூ ஹூ ஐ நோ, ஹூ ஐ சீக் ஆன் அ டே டு டே பேசிஸ், ஆன் ரெகுலர் பேசிஸ். இட்ஸ் குட் டு சீ நோன் ஃபேஸஸ். அண்ட் பிகினி சமையல், த நேம் இட்ஸ் செல்ஃப், பிகினி இஸ் வெஸ்டர்ன், சமையல் இஸ் ஃப்ரம் ஆர் நம்ம சென்னை, நம்ம மெட்ராஸ், இட்ஸ் ஃப்ரம் த சவுத் தமிழ்நாடு. அண்ட் இட் இஸ் we're taking namma chennai, namma madras to the open world outside, and it's a global thought process, think locally, act globally. It's a small thing, a reality show with 9 models. We have the first season which has 7 episodes, and there's going to be 3 teams, so they're all going to be competing against each other. So you're going to see completely
as we say, the social media is for young talents to take, be it any crew, the onstage crew or the backstage crew, it's to take it out. The social media is a platform for us to come out into the open world. For people backstage, onstage, on screen, off screen, to show our talents out to the open world. And with this, at any given point of time, during the entire shoot, there was in no way the modesty, there was respect and modesty of women, of the entire crew, be it male and female. We all were treated equally and it was not compromised and they were given utmost importance. In a lighter tone, if we say, you see the Big Boss house, we were like in a Big Boss house, a positive environment of Big Boss house, treated royally, pampered, the food, hospitality was awesome. And we say, beauty lies in the eyes of the beholder. So we are going to give you entertainment, entertainment, entertainment. We are giving you fun, challenges, tasks, lovely cookings, lovely hot sexy girls. So it's how you, your intent is what that matters. And we are giving you entertainment from our end. And we are going to take this to the outside global world. And that's going to take place. Also, our next step, our future plans is for Southeast Asian countries. You have Malaysia, Singapore, Philippines. And with this, I would also love to thank our entire media team, the media crew who's been with us, supporting us, the media house Supernova, the company, and the owner, founder, the producer and director, Mr. Vajrael Natarajan. I request you to please come up onto the ice. Okay, the man in the center in the blue shirt. Thank you so much, Mr. Bob, Suresh and Prakash, who have actually supported us and taken this, supporting us, taking it further and connected us with Cable Shankar and bringing it to all of you out here and to the world globally. So thank you with the OTT Plus also. Thank you so much. And we're waiting for it to hit 1 million views as soon as possible. And this wouldn't be possible without your support, because we have done our best. We have now laid it out in front of you. So would you be there to help us to touch 1 million views? Tick, 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 tick button. Can we all do it together? We need your love, your support to hit 1 million views as fast as possible, because we are in a society where you and me, we all work together. This side and this side, we all work together to make that sound. Okay? Thank you, Nandri. இன்னும் எபிசோட் ரிலீஸ் ஆகலையா, அது எப்போ அப்படிங்கிற தகவல் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் போட்டோ. Thank you. அடுத்ததாக Enter One Private Limited உடைய டைரக்டர் வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. அப்படின்னு மொத்தமாக சொன்ன கிளம்பிடாதீங்க, ஏன்னா இதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும், மிக்சடாகலாம் பிளாட்ஃபார்மாக இருக்கும், எல்லா மாதிரியான ஆடியன்ஸுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்குறதுக்கான பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதில் வந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி போட்ட ரெண்டு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நன்றி நன்றி. ஸோ அதே போல் நல்ல நல்ல தரமான வித்தியாசமான கண்டென்ட்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வரும், 29 ரூபா தான் ஒரு மாதத்துக்கு. அதனால் நீங்கள் யார் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு மாதம் பார்த்துட்டு நல்லாலனா அடுத்த மாதம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல கண்டென்ட் கொடுப்போம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி, ஏன் குறைஞ்சி போச்சுன்னு. அதனால் நிச்சயமாக நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோடு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு விஷயம், ஒரு அக்ரகேட்டராகவும் ஒர்க் அவுட் போகுது. நிறைய சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இதில் கொண்டு வர போகிறோம். இவங்களை கொண்டு வரதுனால என்னென்னா, தனித்தனியாக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருடைய கண்டென்ட்டும் வந்து ஒரு அக்ரகேட்டருக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன பேமெண்ட்டில் எல்லா சேனல்ஸும் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான வேலைகள் ஒரு 5 ஓடிடி சைன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஓடிடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த படங்களை பற்றின ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு எழுதுங்க. இதில் ஏதாவது நிறைவேறுகள் இருந்தால் நான் அப்போ டெய்லி வந்துட்டு போகிற ஆள் தான், என்கிட்ட சொல்ல நீங்கள். மிக்க நன்றி, வணக்கம். 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா ஆச்சு, ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக இந்த ஓடிடி ப்ளஸ்ஸோடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான கூப்பன் கோட் வந்து வெளியில் இருக்குது, நம்மக்கிட்ட மீடியா பர்சன்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. நன்றி.
நன்றி. விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு செய்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சீக்கிரம் முடிச்சுட்டேன். நீங்களும் வந்து மன நிறையோடு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போங்க. தேங்க்யூ. டின்னர் ரெடியா இருக்கு.